கிடப்பில் போடப்பட்டுள்ள சிட்லப்பாக்கம் ஏரியின் பணிகளை விரைந்து முடிக்க திமுக அரசை வலியுறுத்தி அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக ஆட்சி காலத்தில் 25 கோடி நிதியில் சிட்லப்பாக்கம் ஏரி மேம்பாட்டு பணிகள் துவங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் ஆட்சி மாற்றம் காரணமாக கடந்த ஓராண்டாக பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இப்பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தி திமுக அரசை கண்டித்து சிட்லப்பாக்கம் ஏரியின் அருகில் செம்பாக்கம் சிட்லப்பாக்கம் பகுதி கழக செயலாளரும் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவருமான மோகன் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக அதிமுக மாநில மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. வளர்மதி, செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராஜேந்திரன் ஆகியோர் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட துணை செயலாளருமான ப. தன்சிங், பகுதி கழக செயலாளர்கள் ஜெயபிரகாஷ், அப்பு என்கிற வெங்கடேசன், சீனிவாசன் உட்பட கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து துண்டு பிரசுரங்களை கையில் ஏந்தி கொண்டு கோஷங்களை எழுப்பினார்கள். அப்பொழுது பேசிய முன்னாள் அமைச்சர், அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை திமுக வேண்டுமென்றே நிறுத்தியுள்ளது. தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம், உதவி பெண்களுக்கு ஸ்கூட்டர், அம்மா மினி கிளினிக் மற்றும் அதிமுக கொண்டு வந்த சிட்லப்பாக்கம் ஏரி திட்டத்தையும் வேண்டுமென்றே கிடப்பில் போட்டுள்ளன. தற்போதைய அரசு விளம்பரத்துக்காகவே நடைபெற்று வருகிறது. நாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகள்தான் திமுகவினர் பெயர் வைத்து வருவதாக தெரிவித்தார்.